வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் கணவாய் பகுதிகளுக்கான ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 3 ஆடிப்பெருக்கு தினத்தில் வணங்கி மழுகிறேன். இன்றைய ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கப்போம். தென்மேற்கு பருவமழை லேசாக அதிகாலை நேரங்களில் மட்டும் ஒரு சாரலை கொடுக்கும். இன்னும் அதே போல் தினசரி அதிகாலை நேரங்களில் கேரள எல்லையோரத்தில் ஒரு சாரலை கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் சாரல் பெரிய அளவில் இல்லைன்னா மெல்லிய தூறல் கருமேகம் சூழ்ந்தது. அது போய் இப்படிப்பட்ட ஒரு வானிலை மட்டுமே நீடிக்கும். புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய, அதாவது மாத இறுதியில் வடக்கு ஒடிசாவில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சற்று கிழக்கு புறம் உருவாகி வங்கதேசம் மேற்கு வங்கம் வழியாக ஒடிசாவிற்கு வடக்கு புறமாக அது கரை கடந்து தற்பொழுது ஒடிசா சட்டீஸ்கருக்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு பீகார் ஜார்க்கண்ட் வழியாக உத்தரப்பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது உத்தரப்பிரதேசத்தில் நகர்ந்தாலும் மழைப்பொழிவு மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி என்று வட மாநிலங்களிலும் மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த அமைப்பு வடக்கே அமைந்திருக்கிற காரணத்தினால குஜராத் மகாராஷ்டிரா வழியாகவும் காற்று இருக்கிறது. அங்கிருந்து கூட ஒரு பெரிய அளவிலே காற்றை இருக்கவில்லை. ஆனால் பாகிஸ்தானிலிருந்து குளிர்காற்றை பெற்று வங்கக்கடலிலிருந்து நீராவி காற்றை பெற்று இரண்டையும் நிகழ்விற்கு தெற்கு புறமாக மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி அங்கே மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிகழ்வு 8ஆம் தேதி தான் போய் இமயமலை ஒட்டி காஷ்மீர் ஒட்டி போய் செயலடக்கும். ஆக அது வரைக்கும் இந்த செயலடக்கு வரைக்கும் புதுவ நிகழ்வு உருவாகாது. அடுத்த நிகழ்வு உருவாகிறதுக்கும் பசிபிக் பெருங்கடல் நோக்கி காற்று திசை மாறி இருக்கு, அதுவும் பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது சீன பகுதியை கரை கடக்க சென்று அங்கிருந்து அங்கும் கரை கடக்காமல் அது ஜப்பான் பகுதியை நோக்கி திரும்பி காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது. வங்கக்கடலிலே இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியிலும் தமிழ்நாட்டின் மேலடுக்கிலும் இலங்கை மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியிலையும் வளிமண்டல சுழற்சி உருவாகி அது தீவிரமடைய முடியாமல், அதாவது காற்று சுழற்சியாக ஒரு சுழலும் வடிவத்தில் ஒரு மையமாக வைத்து மேலடுக்கில் சுழலும் வடிவத்தில் அமையாமல் வளிமண்டல சுழற்சியாக மட்டும் அமையப்போகிறது. இது கீழடுக்கு சுழற்சியாக மாறி கடலுடன் இணைந்த சுழற்சியாக மாறி தென்மேற்கு பருவமழையை கண்டிப்பாக தீவிரப்படுத்தும். ஆனால் அது தாமதம் ஏற்படுகிறது. ஆகஸ்ட் 15 வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் என்று தாமதப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மாலை இரவில் வெப்பசலன இடிமழை பொழிவு உண்டு, மலை பகுதிகளுக்கும் உண்டு. ஆனால் ஒரு பெரிய மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை போல 24 மணி நேரம் கொடுக்காது. மாலை இரவில் இடிமழை பொழிவு காற்று பகுதிக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே காற்று பகுதிக்கு மழை இருக்கும், அதாவது உடுமலைப்பேட்டை தாராபுரம் இந்த மடத்துக்குளம் இந்த பகுதிகளுக்கு, அதே போல் திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதி கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்தே கிடைக்கலாம். ஆனால் காற்று பகுதிக்கு 10ஆம் தேதிக்கு மேல் கண்டிப்பாக கிடைக்கும். 11, 12, 13, 14, 15 தேதிகளில் காற்று பகுதிக்கும் மழை கிடைக்கும். ஆனால் பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் மழை அல்ல. கடலோரம் தான் வந்து தீவிரமடைந்து கடலோரத்தில் தான் எதிர்ப்பை ஏற்படுத்தி குவிதலை ஏற்படுத்தி கடலோர மாவட்டங்களில் தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மற்றும் வடகடலோரம் தென்கடலோரம்லாம் மேற்கே உருவாக்கும் கிடைக்க வந்துடும். ஆனால் மேற்கேயும் மழைப்பொழிவு இடிமழைப்பொழிவு கொடுக்கும் என்று தெரிகிறது. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வும் பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வும் ரெண்டுமே செயலிழந்த பிறகு தான் புதிய நிகழ்வு உருவாகும். அதுக்குள்ளே ஒரு மெலிந்து சுழற்சி கூட ஒடிசா கடலோரத்தில் உருவாகலாம். உருவானாலும் இன்னொரு நிகழ்வு இங்கே உருவாகும். ஆகவே கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 மேலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவது உறுதி. 12 ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இப்போ 15 ஆயிடுச்சு. ஆகவே ஆகஸ்ட் 12 மேல் என்பது ஆகஸ்ட் 15 என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு தான் தீவிரமடையும், தொடங்கும் மெல்ல படிப்படியாக தீவிரமடையும் என்று சொல்லலாம். கண்டிப்பாக ஆகஸ்ட் இறுதியெல்லாம் செப்டம்பர் அக்டோபர் தான் சிறப்பு. கண்டிப்பாக வட இந்தியாவில் அச்சை பெற்றிருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை படிப்படியாக மத்திய இந்தியாவிற்கு வந்து தென்னிந்தியாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பை மாற்றும். அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆகவே அது வரைக்கும் மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவு தான் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். கேரளாவிலும் கர்நாடகாவிலும் வெப்பச்சலன இடிமழை பொழியும், மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வெப்பச்சலன இடிமழை பொழியும். வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே வங்கக்கடலோரம் கூடுதல் மழைப்பொழிவு, கொஞ்சம் ஓரளவு திருப்தியான மழைப்பொழிவு
வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேல் கிடைக்கும் வெப்பசிற இடிமணி பொழிவாக காற்று பகுதிக்கும், எல்லா காற்று பகுதிக்குமே, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, செங்கோட்டை கணவாய் மற்றும் ஆரல்வாய்மொழி கணவாய் காற்று பகுதி கூட வெப்பசில இடிமணி பொழிவு உண்டு. தூத்துக்குடி மாவட்டத்திற்கும், கோவில்பட்டி பகுதிக்கும், விருதுநகர் மாவட்ட பகுதிக்கும், மதுரைக்கும், எல்லா மாவட்டமும் எங்கள் மாவட்டம் சொல்லணும்னு சொல்லாதீங்க, உங்கள் ஊருக்கும் வெப்பசலன இடிமணி பிடிவு 10ஆம் தேதிக்கு மேல் உண்டு. 8ஆம் தேதியே தொடங்கலாம். 4ஆம் தேதி வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் அப்படியே 5, 6, 7 அங்கங்கே இருந்து கொண்டிருக்கும். 8ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் தீவிரமடையும். 10, 11, 12, 13 காற்று பகுதிக்கும். இணைந்திருங்கள் வணிகர்களுடன். திட்டமிட்ட வரணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.